எதுக்காக நான் வந்துட்டு விஜயோட நிற்கிறேன், இப்போ வந்துட்டு விஜயோட நான் ஒரு ரசிகன்னு நிற்கிறவன், நாளைக்கு விஜயோட சேர்ந்து ஒரு அரசியல் கட்சின்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு இலக்க கொள்கைன்னு வரும்போது அதோட அவன் இணைஞ்சிக்கிடுவான். வெறும் ரசிகர்களை வச்சுட்டு ஒன்று முடிஞ்சு இது ரஜினி ஃபெயிலியர் ஆனதுக்கு ஒரு அடிப்படை. அந்த குடும்பமே அவர் கூட வரணும். அப்படி வரணும் அப்படின்னோம்னா அவருடைய அரசியல் ரொம்ப தெளிவானதாக இருக்கு. எனவே விஜய் எதையாவது கடைபிடிக்கணும் அப்படின்னோம்னா எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு தெளிவான ஒன்றாக இருக்கிறது வந்துட்டு திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகளும் தான். வேற எந்த ஒரு கட்சியையும் விட இந்திய ஒன்றிய அரசியல்ல பாஜகவை எதிர்க்கிறதுல தெட்ட தெளிவான ஒரு கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தான். நான் அதை சொல்ல வரேன், அந்த ஒரு மாநாட்டில் அதெல்லாம் ஆரம்பிக்கும். அந்த மாநாட்டில் அவர் சொல்லக்கூடிய விடயத்தை நோக்கி சிந்தனை அவங்களுக்கு சிந்தனை வரும், அது வந்துட்டு விவாதங்களா வரும். விஜய் அரசியலுக்கு வரலன்னா அவனுடைய ரசிகனால் என்ன ஆகும்? ரசிகனாகவே இருந்து அரசியலுக்கு பயன்படாதே போயிடுவான்ல. அப்ப விஜய் அரசியலுக்கு வர்றது நல்லதுதானே? அரசியலுக்கு சீமானம் வந்துட்டு முழுக்க முழுக்க ஷேப் பண்ணது வந்துட்டு அன்னைக்கு இருந்து அரசியல் சூழல் தான். சிக்கலும் சூழலும் அரசியலை தீர்மானிக்கும் என்னுடைய பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். இவங்க காட்டுறாங்களே சொல்லுவார், எங்களுடைய அப்படியே எதிரி திமுக தான், எங்களுடைய எதிரி அந்த கதையெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் கீழே இறங்கினீங்கன்னா டெண்டர்லேருந்து ஆரம்பிக்குது உறவு. விஜய்க்கு 45 வயசு 50 வயசு அது வேற கதை. அவர் என்டர் பண்ணுறாரு. என்டர் பண்ணும்போது அவர் வந்துட்டு இது சம்மந்தப்பட்ட பலரோடையும் வந்துட்டு உறவாடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய ஐயநாதன் ஐயா அவர்கள் இருக்காங்க, அவர்கள் நிறைய கேட்போம். சார் வணக்கம். வணக்கம். இப்போது சமீபத்தில் விஜய் சீமான் அவர்களுடைய இந்த பேச்சு மீண்டும் எழுந்திருக்கு. ஏறக்குறைய நாம தான் முதல்ல பேசியிருந்தோம் விஜய் சீமான் கூட்டணி பற்றி. நீங்கள் ஒரு அந்த ட்ரையங்கல் கூட்டணி பற்றி அற்புதமாக சொல்லியிருந்தீங்க. இப்போது மீண்டும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு ஆதரவு தெரிவிக்கலனா கூட பரவாயில்ல, யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொன்னது சர்ச்சைக்குள்ளாக பார்க்கப்படுது. அவருடைய ஸ்டாண்ட் என்னவா இருந்திருக்கணும்? இல்லை, அந்த ஸ்டாண்ட் அவரது கரெக்டாக நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் அரசியல் அவர் 26 ஒரு ஆண்டை குறிச்சிட்டாரு. ரெண்டாவது விஷயம்னா அவருடைய கொள்கை நிலைப்பாடுகள் எதை நோக்கி இலக்கு இதையெல்லாம் பற்றி அவர் சொல்லணும். அப்படிப்பட்ட அவர் சொன்னதில் போன மக்களவைத் தேர்தலுக்கே அவர் சொல்லியிருக்கணும், ஆனால் அவர் சொல்லலை. எனவே இதெல்லாம் வந்துட்டு அவர் சொல்லாது இருக்கிறத பற்றி தப்பும் இல்லை. இப்போ வந்துட்டு அவர் ஒரு முடிவு எடுக்கலை, அதனால் அப்படியே அதை விட்டுட்டார். அதை பற்றி எத்த விதமான இதுவும் இல்லை. இது வந்துட்டு அவங்களுக்கு அவருடைய எதிர்கால அரசியலை பாதிக்குமானா பாதிக்காது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் 2 காலத்தை அவர் தள்ளி வச்சது காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய சினிமா அதுக்கு எதுவும் தடை வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம். எனவே அதை வந்துட்டு ஸ்மூத்தாக போயிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே குதிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கார். ரெண்டாவது அந்த கொள்கை பிரகடனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடு ஒன்றத்தை வச்சுருக்கிறாரோ அந்த மாநாட்டில் அவர் அதை சொல்லுவார் அப்படின்ற நம்ம எதிர்பார்க்கலாம். எனவே அவங்க வந்துட்டு ஆரம்பகட்ட வேலையிலே இருக்காங்க. என்ன மெம்பர்ஷிப் இப்படிலே தான் இருக்காங்க. என்ன கட்சி கட்டமைப்புக்கு வரல. இப்போ இந்த மாநாட்டுக்கு பிறகு தான் கட்சி கட்டமைப்பு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வருவாங்க. ஏன்னா அதில் வந்துட்டு தகுதி யார் யார் எப்படி அப்படின்றதெல்லாம் பற்றி அவங்க வந்துட்டு ஒரு வரையறை செய்வாங்க. எனவே அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம அவர் எதிர்பார்க்கலாம். எனவே இப்போ அவர் எடுத்த முடிவு வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம குறை சொல்வதற்கு எதுவுமில்லை. ஓகே. ஆனால் ஒரு ஒரு விஷயம், இப்போ நம்ம அங்கீகாரம் மாநில அந்தஸ்து அப்படிங்கிற அங்கீகாரம் விசிகாவுக்கும் நாதாக்காவுக்கும் வரும்போது விஜய் அவர்கள் முதல் ஆளாக இந்த 2 கட்சிகளுக்குமே வாழ்த்து சொன்னவர் ஒரு கிட்டத்தட்ட முதல் ஆளாக இருந்தார். அதன் பிறகு கூட தான் வைரமுத்து அவர்கள்லாம் கூட மற்றவர்கள் அப்படி வந்தாங்க. அப்போது அப்படி அங்கே சொன்னவர் இங்கே மீண்டும் எந்த கட்சி இந்த அறிக்கை விடாமல் இருந்திருந்தால் கூட பரவாயில்ல, இந்த அறிக்கை விட்டது நாம் தமிழரை கொஞ்சம் ஹர்ட் பண்ணியிருக்குமோ அப்படின்னு பேசுகிறாங்க. இல்லை, அப்படி இல்லை. அவர் வந்துட்டு யாருக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு அவர் சொல்லலை. யாருக்கும் வந்துட்டு ஆதரவு இல்லைன்னு சொல்கிறாரு. ஆதரவு இல்லை அப்படின்னா அவனும் ஆதரவு நிலைப்பாடு எடுத்துக்கங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ விஜய் வந்துட்டு போன மக்களவைத் தேர்தலில் கூட எந்த முடிவும் எடுக்கலை. அவருடைய ரசிகர்களும் அதே மாதிரி எடுத்திருப்பாங்களா? இல்லை, இவர் தான் ஓட்டு போடாது எடுத்துருந்தார, எல்லோரும் செஞ்சாங்கல்ல. அப்போ ஏன் நான் அதை வந்துட்டு வற்புறுத்துறேன் அப்படின்னோம்னா அந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் இந்த கட்சி சிஐஏவை நீங்கள் எதிர்க்கிறீங்க, அப்படியேப்பட்டது இந்த நாட்டுக்கு உகந்தது இல்லைன்றீங்க. அப்படியேப்பட்ட ஒரு கட்சி தேர்தலில் வருது, அது இந்திய நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய தேர்தல், அதில் எப்படி நீங்கள் முடிவெடுக்காது இருக்க முடியும் அப்படின்ட்டு நம்மளோட கேள்வி எடுப்பணும். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அரசியல் முடிவை நாங்கள் இன்னும் குதிக்கலை. என்னென்னா ஒரு அரசியல் கட்சியாக வரலை, ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாடு நாங்கள் எடுக்கலை. எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்துட்டு ஒரு நிலை நான் ஆதரவு எதிர்ப்பு அப்படின்ற இடத்துக்கு நாங்கள் வர முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க. அது பரவாயில்ல, ஒன்றுமே ஏற்றுக்கொள்ள முடியலனாலும் பரவாயில்ல. இப்போ வந்துட்டு அது என்னென்னா 2 கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்ததை பாராட்டுறது அப்படின்றது என்னென்னா அவருடைய இலக்கு அதிலிருந்து வெளிப்படுது. அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான ஒரு கட்சி, தமிழ்நாட்டினுடைய நலனை தமிழ்நாட்டு மக்கள் நலனை உத்தேசித்து இயங்கக்கூடிய 2 கட்சிகள், விடுதலை சிறுத்தைகளும் நாம் தமிழரும்.
உடனே அதுக்கு வந்துட்டு அவர் பாராட்டு சொல்கிறாரு. அது ஒரு நல்ல இண்டிகேஷன். அது நல்லா அவர் செஞ்சுருக்கிறாருன்னு கூட நான் சொல்லுவேன். அதை வந்துட்டு அவர் சரியாக தான் செஞ்சுருக்கிறாரு. ஏன்னா அவருடைய போகக்கூடிய பாதையை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிகேஷன் அவர் காட்டுறாரு. அவர் அதுதான் அது அவருடைய வெளிப்பாடு. ஓகே, அது இப்போ நீங்கள் சொன்னது போல் அந்த கட்டமைப்பு அப்படிங்கிறது இப்போ நாம் தமிழருக்குன்னா அவங்க தொடர்ந்து இயக்க தோழர்களாக இருந்திருக்காங்க, அப்புறம் இப்படி வந்திருக்காங்க, இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் அப்படி இருந்திருக்கும், சாதிகளாகவும் சமூகங்களாகவும் எவால்வான கட்சிகளுமே இருக்குது. அப்போ விஜய்க்கு வெறும் ரசிகர்கள் மட்டுமே இருக்காங்க, அவங்க கட்டமைப்பாக திரள முடியுமா இந்த இதை கட்சியாக வார்த்தை எடுக்கிறதுக்கு? அரசியல் வயப்படுத்தணும், விஜயும் அரசியல் வயப்படணும், அவங்களும் அரசியல் வயப்படுத்தப்படணும், ரெண்டுமே நடக்கணும். அதுதான் கட்சி, அதுதான் அமைப்பு, அதுக்கு தான் மாநாடு, அதுக்கு தான் கொள்கை பிரகடனம், அதுதான் வழிமுறையை வகுக்கிறது, அதுதான் இலக்கை தீர்மானிக்கிறது, இதெல்லாம் அதில் வந்துடும். ஓகே, ஸோ அது வந்துட்ட உடனே அந்த இன்டகிரேஷன் வரும். எதுக்காக நான் வந்துட்டு விஜயோட நிற்கிறேன், இப்போ வந்துட்டு விஜயோட நான் ஒரு ரசிகன்னு நிற்கிறவன், நாளைக்கு விஜயோட சேர்ந்து ஒரு அரசியல் கட்சின்னு வரும்போது அதுக்குன்னு ஒரு இலக்கு கொள்கைன்னு வரும்போது அதோடு அவன் இணைஞ்சிக்கிடுவான். நல்லா புரியுதுங்களா? அப்போது அந்த ஒருங்கிணைப்பு வந்துடும். அந்த ஒருங்கிணைப்பு வரும்போது தான் அவனோட ஈடுபாடு அப்படின்றதெல்லாம் உறுதியாகும். அப்போ அந்த உறுதிப்பாட்டை வச்சு தான் அவனுடைய செயல்பாடு இருக்கும், செயல்பாட்டை வச்சு அவனுக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கும். இப்படி தான் அதெல்லாம் வளரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம் தான். ஸோ அமைப்பு ரீதியாக கட்சி கட்டுறதுல வந்துட்டு விஜய் ரொம்ப தீவிரமாக இருப்பார் எவரையும் விட அப்படின்றது என்னுடைய எண்ணம். நிச்சயமாக அவர் அப்படி தான் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இவரை நோக்கி வந்திருக்கக்கூடிய அரசியல் தனது ரசிகர்களை அரசியலாக்கி ஒரு ஆற்றல் அரசியல் ஆற்றலாக ஆக்கணும் அப்படின்னா ஒரு தெளிவான கொள்கை அடித்தளமும் ஒரு இலக்கும் இருக்கிற மாதிரி அவங்களுடைய கட்சி இயங்கினா தான் அந்த ரசிகருடைய குடும்பம் இவருக்கு ஆதரவாக வரும். அப்போ தான் இவருடைய பலம். வெறும் ரசிகர்களை வச்சுட்டு ஒன்று பண்ண முடியாது. இது ரஜினி ஃபெயிலியர் ஆனதுக்கு ஒரு அடிப்படை. அந்த குடும்பமே அவர் கூட வரணும். அப்படி வரணும் அப்படின்னோம்னா அவருடைய அரசியல் ரொம்ப தெளிவானதாக இருக்கணும். ஓகே, நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், கரெக்டாக நீங்கள் அந்த இடம் சொல்கிறீங்க. எனக்கு ஒரு மாடல் தேவை, ஒரு ரசிகரையோ ரசிகருடைய குடும்பத்தையோ அரசியல்வாயப்படுத்துறதுக்கான தி பெஸ்ட் மாடலாக விஜய்க்கு முந்தைய நடிகர் டு அரசியல் அது அது அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? யாரை எடுத்துக்கலாம் விஜய் அப்படின்றத சொல்லுவீங்க? ஒரே ஒருத்தர் தான் எடுத்துக்க முடியும் தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும். திருமாவளவனை தான் எடுத்துக்க முடியும். திருமாவளவன் மட்டும்தான் திட்டமிட்டு ஒரு கட்சியை வந்துட்டு அமைப்பு ரீதியாக கட்டி எழுப்பி பெருசாக்கி எந்த இடத்துலையும் ஒரு இயங்கக்கூடிய ஒரு அரசியல் ஆற்றலாக அவர் வார்த்தெடுத்தவர் அவர் தான். நாம் தமிழர் கூட இருக்குது, மற்ற கட்சிகள்லாம் இருக்குது. நான் வந்துட்டு இந்த பெரிய கட்சிகளை விட்டுட்டு நான் பேசுகிறேன். இதில் ஏன் நான் திருமாவளவன் ஸ்பெசிஃபிக்காக நான் அவருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சமூக உரிமைக்கான பாதுகாப்பு கட்சியாக இருந்தது இன்றைக்கி சமூகத்தினுடைய குரலாய் வந்துடுச்சு. தமிழர் சமூகத்தினுடைய குரலாக வந்துட்டு எமர்ஜ் ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். அது வந்துட்டு ஒரு ஐந்து கூறுகளை கொண்டு அது வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இயங்கிட்டு வருது. இன்றைக்கி பாருங்கள், வேறு எந்த ஒரு கட்சியையும் விட இந்திய ஒன்றிய அரசியலில் பாஜகவை எதிர்க்கிறதுல தெட்ட தெளிவான ஒரு கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் தான். கார்பரேட் அரசியலை எதிர்க்குது, சனாதன அரசியலை அது எதிர்க்குது, ஆதிக்க அரசியலை அது எதிர்க்குது, சாதியத்தை அது எதிர்க்குது, தமிழ் தேசியத்தை வற்புறுத்துது. அதே நேரத்தில் அது இந்திய ஒன்றிய அரசியலில் அதனுடைய பங்கை செலுத்துது. இல்லாட்டி ஒரு பொது தொகுதியில் ரெண்டு எம்எல்ஏ விடுதலை சிறுத்தைகள் எதிர்த்து வர்றதுனா சாதனைங்க, பெரிய சாதனை. அது அரசியலில் இருந்து பார்த்தா எங்களுக்கெல்லாம் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம்ட்டு. ஏன்னா தலித்து ஒரு முத்திரக்குத்தி இவருக்குன்னு ரிசர்வ் கான்ஸ்டிடியூன்சி தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல இன்றைக்கி ரெண்டு பேர் நாலு பேரில் ரெண்டு பேர் வந்துட்டு பொது தொகுதியினுடைய பிரதிநிதிகள் சட்டமன்ற பிரதிநிதிகள்ன்றது தான் சாதாரண விடயமா. எனவே விஜய் எதையாவது கடைபிடிக்கணும் அப்படின்னோம்னா எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு தெளிவான ஒன்றாக இருக்கிறது வந்துட்டு திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகளும் தான். ரொம்ப அரசியல்படுத்தணும், ரொம்ப திட்டவட்டமாக வந்துட்டு தட்டி கட்டி கொண்டு போகணும். ஒரு மோதல் போக்கை கையாளாமல் உரிமையை விட்டு தராமல் போகக்கூடிய ஒரு இது. அவருக்கு உரிய இடம் கிடைக்கலன்றது வேறு விஷயம். ஆனால் மூன்றாவது பெரிய கட்சி அதானே தமிழ்நாட்டில் எப்படியாப்பட்ட மாநாட்டை கூட்டினார், வெள்ளம் ஜனநாயக மாநாடு பார்த்தீங்கல்ல, எப்படியாப்பட்ட இது. பத்து நிமிஷம் செலவு பண்ணியிருப்பார் இவர் மாநாடு நடத்துறதுக்கு செலவு பண்ணாங்க. வந்ததில் அன்னைக்கு நான் பயணம் பண்ணுற ரோடு வழியாக தஞ்சாவூர்லேருந்து சென்னை வரைக்கும் திருச்சி வழியாக என்ன கூட்டங்க, அது எவ்வளவு பேர், என்ன விதமான ஆர்வம், என்ன விதமான ஒழுங்கு கட்டுப்பாடு, இதெல்லாம் வந்துட்டு அபரிதமானது. ஸோ விடுதலைக்கு இவர் விஜய் வந்துட்டு வேற எங்கேயும் போக வேணாம், திருமாவளவன் கிட்டே போயிட்டு நாலு முறை உட்காந்துட்டு அண்ணா சரியாக போச்சு, முடிஞ்சு போச்சு அவர். புரியுதுங்களா? பேசுறதுக்கு தான் இருக்கவே இருக்கிறாரு சிவசிமான் எப்படி பேசுகிறான்னு. அது விஜய்க்கு வந்துட்டு அப்படியெல்லாம் பேசணுன்ற ஒரு அவசியம் இல்லை. விஜயனுடைய அரசியல் எப்படி இருக்குன்றது என்னுடைய கெஸ் என்னென்னா எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அது கல்வியோ மருத்துவமோ எதுவாக இருந்தாலும் எல்லாம் கிடைக்கணும்.
ஊழல் இல்லாத ஒரு நிலையில் வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி அவருடைய இது போகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வழியில் அவர் போகும்போது அவர் வந்துட்டு அரசியலை வந்துட்டு ரொம்ப அவர் கஷ்டப்பட்டு நடத்த வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அவன் தனி மனித உரிமைக்கெல்லாம் அவர் இதில் மூணு சுதந்திரம் உண்டு. ஏன்னா உரிமை அடிப்படையில் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டவர் தான் விஜய். ஸோ அந்த தனி மனித உரிமைகள் காப்பாற்றப்படணும் அப்படின்றதுலாம் வந்துட்டு அவர் முன்னாடி நிற்பார். அதெல்லாம் அவர் தெளிவாகவே இருப்பார். ரெண்டாவது அரசியல் ஆர்வம் அவருக்கு இருந்தது. அவர் வந்துட்டு அந்த ஊழல் எதிர்ப்பு இயக்கத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா டெல்லி போனதுலேருந்தே அவருடைய அரசியல் ஆர்வம் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் வருது. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி சந்திச்சது இப்படிலாம் பல்வேறுபட்ட விடயங்கள் அவருடைய அரசியல் ஆர்வம் இருக்குது. எனவே அது சரியாக போகும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இன்றைய இருக்கிற அரசியல் சூழலில் இந்த டீப் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா? இப்போ ஒரு இயக்கமோ ஒரு சித்தாந்தமோ ஒரு நிலம் சார்ந்த அரசியலோ அப்படின்னு பேசும்போது எல்லாரும் ரொம்ப காலம் தொடர்ச்சியாக அந்த களத்தில் பயிற்சி எடுத்துகிட்டே வராங்க, இயங்குறாங்க. அப்போ விஜய்க்கும் விஜயோட ரசிகர்களையும் வச்சுட்டு போகும்போது ஒரு மேலோட்டமான அரசியலாக பார்க்கப்படுது இல்லை? இல்லை இல்லை, அது நீங்கள் இப்போவே அவசரப்படுறீங்க. தெளிவு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இட் இஸ் அ ப்ராசஸ், அது நீண்ட கால நடவடிக்கை, அது அது இயக்கம், அது வரும். நான் அதை சொல்ல வரேன், அந்த ஒரு மாநாட்டில் அது எல்லாம் ஆரம்பிக்கும். அந்த மாநாட்டில் அவர் சொல்லக்கூடிய விடயத்தை நோக்கி சிந்தனை, அவங்களுக்கு சிந்தனை வரும், அது வந்துட்டு விவாதங்களாக வரும். அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுவார்னு தெரியும். இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசியலில் வந்துட்டு தேர்ந்தவர்கள் எல்லாம் கூட்டு வந்துட்டு அங்கங்கே கருத்தரங்கம் நடத்துன்னு போகிறாரு. அவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுங்கன்னு போகிறாரு. அதுக்கப்புறம் இவருடைய கொள்கை தான் இதை தான் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கானதெல்லாம் என்னன்னு பாருன்னுவார். அடுத்தபடியாக உள்ளாட்சி தேர்தலெலாம் இருக்குது, ஷேப் பண்ணிவிங்க கட்சியை, கூட்டணிக்கு அவர் ரெடி ஆகிடுவார். ஒன்றும் இருவர்பட்ட கருத்தே இல்லை, ரெடி ஆகிடுவார், அவர் வருவார். அப்படி தான் வரும், வந்து தான் அவங்க வந்துட்டு ஒரு மாற்றம் வந்துட்டு உருவாக்கணும். ஏன்னா மாற்றை கொடுக்க உருவாக்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றத உணர்ந்து தான் அவர் அரசியலுக்குள்ளே வராருன்றது எனக்கு தெரியும். அப்படி தான் வந்திருக்கிறார் அவர். ஸோ அதை எப்படி உருவாக்கணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவருக்கு அருகையில். ஒரு பக்கம் சீமான், இன்னொரு பக்கம் வந்துட்டு இருந்தால் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தோல் திருமாவளவன் இருக்கிறாரு. ஸோ இப்படி இருக்கிறதுனால அது என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இவங்களோட அப்படியே சேர்ந்துக்கிட்டு ஃப்ளக்ஸ் டுகெதர் ரெண்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து பறக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ரசிகனாக வந்தவன் ரசிகனாகவே இருப்பான்னு நம்ம நினச்சோம் அப்படின்னோம்னா அந்த இளைஞர்கள் என்ன தான் பண்ணுவீங்க? இப்போ விஜய் வந்துட்டு அரசியல் அரசியலுக்கு வரலன்னு வச்சுக்க, நானே கேட்குறேன், நான் விஜயனுடைய அரசியலை கொஞ்சம் நான் ஒரு ரிசர்வேஷனோட தான் நான் பார்ப்பேன். விஜயே அரசியலுக்கு வரலன்னா அவனுடைய ரசிகனால் என்ன ஆகும்? ரசிகனாகவே இருந்து அரசியலுக்கு பயன்படாதே போயிடுவான்ல. அப்போ விஜய் அரசியலுக்கு வர்றது நல்லது தானே அரசியலுக்கு? அப்போ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அரசியல் வயப்படக்கூடிய அவசியம் எவ்வளோ இருக்குது அப்படின்றது விஜய்க்கும் தெரிஞ்சதாக தான் இருக்கும், இல்லை அந்த கட்சியுடைய முன்னோடிகளுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும் அவரோட நிற்கிறவங்களுக்கு. எனவே அவங்க கட்டாயம் ஒரு அரசியல் வயப்படுத்துவாங்க அந்த ரசிகர்களை. படுத்த போது தமிழ்நாட்டுக்கு நல்லது தானே அது, அவங்க ஒரு ஃபோர்ஸாக வருவாங்கங்க. ஈழ பிரச்சனைக்காக தனியாக நின்னார், தனியாக அவருடைய ரசிகர்கள்லாம் வச்சு ஒரு போராட்டம்லாம் பண்ணியிருக்காரு. அவங்க காவேரி பிரச்சனை அந்த மாதிரிலாம் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்ன அந்த பலத்தை வந்துட்டு அவர் சரியான திசையில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு, தவறு இல்லையா? என்னங்க கேரளாவில் போயிட்டு நிற்கிறாரா அவர், அவ்வளோ பேர் வர்றாங்க, அவர் ஒரு வேளை தமிழ்நாட்டோடு நிற்க போகிறாரா இல்லை கேரளாலையும் பண்ண போகிறாரன்றது கூட தெரில. அந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு ஒரு ஈர்ப்பு அவருக்கு இருக்குது. அது சரியாக பயன்படுத்துவோமே அரசியலில் நினச்சி அவர் செஞ்சாருன்னா செய்யலாம். எப்போதுமே கம்யூனிஸ்ட்டுகளும் காங்கிரஸும் ரெண்டு கூட்டணி தான் இருக்கணுமா, அங்கே பிஜேபி கரையற முடியல, முடிஞ்சு போச்சு. ஏதோ வந்துட்டு கோபி தான் வந்திருக்கிறாரு, அவர் உள்ளே போயிட்டோடனே பார்த்தோன்னா ஏண்டா வந்தோம் நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படியாப்பட்டவர்னால அப்போ விஜய் அந்த இடத்துல போயிட்டு மூன்றாவது இடத்த பிடிக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குல்ல, கர்நாடகாவுக்கு போனாலும் அதே மாதிரி ஒரு வரவேற்பு இருக்குது. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர், அவர் உள்ளே வரும்போது இவ்வளோ பேர் அரசியல் வயப்படுறாங்கன்னா நம்ம அதை வரவேற்க தானே செய்யணும், நல்லது தானே அது. அப்படியே வீணாகி போயிட்டு பொண்ணு முடியாத போகிறத விட இப்போ ரஜினிதர் நடந்தது அதுதான், அவரும் தெளிவுபடாமல் அவங்களையும் தெளிவுபடுத்தாமல் இவரை எடுப்பார் கைப்பிள்ளையே ஆகி இவர் ஏதோ சொல்ல போக இதோ அதோ அப்படின்ற டில்லிட் ஆலியுங்களே, ஒரு தலைமுறையை வேஸ்ட் ஆகி போய் ஒன்றும் இல்லாத போயிட்டாங்களே, கவனிங்க அதில். அதனால தான் கடைசி வரைக்கும் ரசிகர்கள் தான் எனக்கு வேறு ஓட்டு இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தை முடிவெடுத்தார், நானும் வந்துட்டு இந்த ஓட்டை பிரிக்கிற வேலையை செஞ்சு என்னையும் நான் ஸ்பாயில் பண்ணிக்க மாட்டேன், என் ரசிகர்களையும் நான் பாதிக்க விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒதுக்குனார். அது ஆனஸ்டி, நல்லா பண்ணார் அவர், அவ்வளோதான். மற்றபடி அவங்களுடைய அரசியல் வீணாக தானே போச்சு, அவருடைய எதிர்பார்ப்பு வீணாக தானே போச்சு. அப்படி ஒன்றுத்தையும் ஒரு பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே வேண்டாம், நல்லாவே நடக்கும். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இதே மாடலை திருமாவளவன் கிட்டேயோ சீமானே நீங்கள் சொல்லுங்கள், அதே மாதிரி ஒரு மாடலை ஒரு நடிகர்கிட்ட இருந்து விஜய் எடுத்துக்கணும்னா யாரை எடுத்துக்கலாம்? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ சீமானது ஒரு நடிகனா? இல்லை, சீமானை வந்துட்டு முழுக்க முழுக்க ஷேப் பண்ணது வந்துட்டு அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல் தான். சிக்கலும் சூழலும் அரசியலை தீர்மானிக்கும் என்னுடைய பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஒரு இனத்துக்கோ ஒரு நாட்டிற்கோ ஒரு மக்களுக்கோ ஏற்படக்கூடிய சிக்கல்,
அதை உருவாக்கிய சூழல் அது அவருடைய அரசியலை தீர்மானிக்கும். அவ்வளோதான். ஸோ இது தான், நீ என்னதான் கொள்கையை வச்சுக்கிட்டு நீ வந்துட்டு பல்ட்டி அடிச்சுட்டு இருந்தாலும் கூட இதுக்கு நீ ஈடு கொடுக்கலன்னா நீ ஒன்றும் இல்லாத ஆயிடுவேன். நான் தமிழ் தேசியவாதி, நான் எல்லாத்துலேயும் இது இல்லை, நான் காக்கா ஈரால் நின்று இன்னும் மற்றவரெல்லாம் சேர்ந்தோம். 600 கிலோமீட்டர் மனித சங்கரி போராட்டத்தை நடத்தும் போது எல்லா கட்சிகளையும் என்னை அரவணைச்சோம், எல்லா விவசாயிகளையும் கொண்டு வந்தோம், காவிரி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக வென்றெடுத்தோம். இதுதான் அரசியல், இதுதான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இல்லை நம்ம வேறு, அவர் ஸ்டாலின் வேறு, இவர் வேறு அப்படி நம்ம எடப்பாடி பழனிசாமி கிட்டே போயிட்டு அது வற்புறுத்தி அதை பெற்றிருக்க முடியாதுல்ல. நமக்காக ஒருத்தர் பேசினாருங்க கோவை செல்வராஜ் அண்ணன், வரலாற்றில் யாரையுமே மறுக்க முடியாது, மறுக்கவும் முடியாது, இடம் அளிக்காமல் துரத்தவும் முடியாது. எல்லாருக்கும் உண்டு, எடப்பாடி பழனிசாமிக்கு இடம் உண்டு. அப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் அரசியல் அப்படின்றது. இவங்க காட்டுறாங்களே சிலர், எங்களுடைய அப்படியே எதிரி திமுக தான், எங்களுடைய எதிரி அண்ணன், அந்த கதையெல்லாம் கிடையவே கிடையாது. உள்ளபடியே யதார்த்தத்தில் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாம் கீழே இறங்குனீங்கன்னா டெண்டர்லேருந்து ஆரம்பிக்குது உறவு. கல்யாணத்தில் ஆச்சுன்னா அது வேற கதை, டெண்டரில் ஆரம்பிக்குது உறவு. அப்புறம் என்னத்தை நீ வந்துட்டு நீ வேற நான் வேறன்னா சொல்லிட்டு எல்லாம் கதை கூட்டுறீங்க, அதெல்லாம் கிடையாது. அப்போது இந்த இடத்துல இவரை பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை, தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசியல் அப்படின்னு அவர் வரப்போகிறாரு. அவர் நடிகராக இருந்தானே, அவருக்கு எதுக்கு இன்னொரு முன்னோடி வரணும்? தேவையில்லை. அவருக்கு தேவைன்னா ரெண்டு விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்தில், தெளிவும் துணிவும் தான் நம்ம உங்களுக்கு தேவை. துணிவு அப்படின்றது விஜயகாந்த் உதாரணம், தெளிவுன்றது கலைஞர் மு கருணாநிதி உதாரணம். கலைஞர் கருணாநிதி அளவுக்கு வர முடியுமா தெரியல? அதுக்கு நீங்கள் 50 வருஷம் வாடணும், இன்னொரு 50 வருஷம் தெரியுதா? முடியாது. ஆனால் என்னன்றது வாய்ப்பு இருக்குது. எப்படி இந்த சமூகத்தில் வந்துட்டு அரசியலை கட்டமைக்கிறது, எப்படி மேலே வர்றது, எப்படி எல்லா இடர்பாடையும் தாங்கிறது, அதெல்லாம் காட்டுறதுக்கு வந்துட்டு திருமாவளவன் இருக்காங்க. அவர் திருமாவளவன் தான் நீ ஒண்டர்ஃபுல் மாடல் அண்ட் டீச்சர் என்னை பொறுத்த வரைக்கும். சீமான் வந்துட்டு பிரச்சார பீரங்கி, ரெண்டு பேர் முடிஞ்சு போச்சு. அப்புறம் தான் இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி, உங்களோட டிவிக்கு என்ன ஒன்று இருக்க, எடுத்துக்கோங்க ஓட்டுங்க, முடிஞ்சு போயிடுது. அரசியலை சர்வசாதாரணம் பண்ணணும், மக்களுக்கு தேவையானதை சாதிக்கணும், மக்களுக்கு தேவையான எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும், செஞ்சுட்டு போகலாம். விஜய் முதல்ல சீமான் பேசுகிறதையோ திருமாவளவன் பேசுகிற மாதிரி, அது ஒரு கோட்பாட்டு மொழி சீமான் திருமாவளவன்ட்டு இருக்கும். சீமான்கிட்ட ஒரு சமரசம் பண்ணிக்காத ஒரு ஒரு சில கொள்கைகளை பேசுவார் இல்லைங்களா, இந்த தமிழ் தேச தலைவர்னு சொல்கிறதாகட்டும், இதெல்லாம் இது மாதிரியான விஷயங்களை ஃபஸ்ட்டு விஜய் பேசுவாரா, அது முதல்ல விஜய் ஒத்துப்பாரா அப்படிங்கிறத இப்போ விமர்சனமாக வைக்கிறாங்க 4 நாட்களாக. பாருங்க, அவர் வாய திறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பேசுவார்ன்றதெல்லாம் ஏன் சொல்லணும்? நீங்கள் ஒன்று கவனிக்கணும், விஜய்க்கு 45 வயசோ 50 வயசோ அது வேறு கதை. அவர் என்டர் பண்ணுறாரு. என்டர் பண்ணும்போது அவர் வந்துட்டு இது சம்மந்தப்பட்ட பலரோடையும் வந்துட்டு உறவாடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாநாட்டில் ஒரு டிராஃப்ட் ஒன்று வைக்க போகிறாங்க, அதை வச்சு அந்த வரைவு திட்டத்தை வச்சு அதன் மீது கொள்கை வகுப்பு வச்சு எப்படி கட்சியை கட்டமைக்கிறதுன்றது வச்சு எல்லாத்தையும் பேச போகிறாங்க, செய்ய போகிறாங்க. ஒரு பாராட்டுரை பண்ணக்கூடிய ஒரு இடம் கிடையாது. அதனால் அதில் அவர் பேச போகிறாரு. அப்போ அவர் வெளிப்படுத்த போகிறாரு. அவர் மெதுவாக பேசினால் அவர் சீமா நாட்டையும் பேச வேண்டாம், இவராட்டமும் கொள்கையை விளக்கவும் வேண்டாம். ஏன்னா இவங்க வந்து பாதைகள்லாம் பேர், அது நெருக்கடியான பாதை. அதுவும் திருமாவளவனத்தெல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிற மாதிரி நெருப்பாற்றில் நீந்தி வந்த பயணம் அது. சீமானுக்கும் சொல்லவே வேண்டாம், உரிமை போராட்டம். அதே மாதிரி தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய வேல்முருகனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த சாலை சுங்கவரியிலலாம் எப்படியாப்பட்ட இது அப்படின்லாம் நீங்கள் தெரியும். அந்த மாதிரி ஒரு அனுபவத்திறல், இவங்களுடைய அனுபவம்னா என்ன, யாருக்கு போகுது சொல்லுங்கள், நினச்சிக்கலாம்ல, போதும். விஜய் ஒன்று நாளைக்கே சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்றதெல்லாம் அவர் அரசியலுக்கு வரல, வரவும் மாட்டார் எனக்கு தெரியும். அவரை பொறுத்த வரைக்கும் என்னது, இந்த அரசியல் வந்துட்டு இந்த மக்களுக்கும் பலம் சேர்க்கணும், தனக்கும் பலம் சேர்க்கணும், பலமான ஒரு அரசியலுக்கு வழிகோலணும், இது மூணு தான் அவர் இருக்கும். அவரும் அரசியல் பலம் பெறணும், அவருடைய கட்சியும் அரசியல் பலம் பெறணும், மக்கள் அரசியல் மூலமாக பலன் பெறணும் அப்படின்றது இருக்கும். அப்போ இதில் அவர் ரொம்ப தெளிவாக ஈஸியாக சுலபமாக அவர் கொண்டு போயிடுவார் கட்சி அப்படின்றது. ஓகே, ஒரு குணச்சித்திர நடிகராகவோ இல்லை ஒரு கொஞ்சம் ஃபேம் பாப்புலாரிட்டி இருக்கிற ஒரு நடிகராகவோ இருந்தாங்கன்னா அவங்க அரசியல் வராங்க, ஓகே ஒரு கட்சி ஒரு எலெக்ஷனில் நிற்கிறாங்க, தோற்று போவாங்க, ஏதோ சம்திங் நடக்கும். ஆனால் விஜய் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் முன்னணி நடிகர் வரிசையில் இருக்கிறவர், ஹீரோ, ஹீரோவாக படங்கள் நடிக்கிறவர். அவர் இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி சிஎம் ஆசை இல்லாமல் அவர் அரசியலுக்குள்ளே வரும்போது, நான் முதல்வர் வேட்பாளராக நிற்கிறதுக்கு ஆசை இல்லை அப்படிங்கிற எண்ணத்தோடு வரும்போது அந்த இடத்த ஏற்க முடியுமா மனநிலையில் அடிப்படையில்? இல்லைங்க, எல்லாத்தையும் மறுபடியும் சிக்கலும் சூழலும் தான் தீர்மானிக்கும். நம்ம அதை வந்துட்டு சரியாக சொல், அதை வந்துட்டு அந்த
உருவாகக்கூடிய எதிர்கால சூழல் எப்படி இருக்குன்றதுலாம் நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. நம்ம ஒரு உத்தேசத்தின் அடிப்படையில் எல்லாத்தையுமே பல விடயங்கள் நம்ம பேசுகிறோம். இது ஒரு மைனஸ் இது. நம்மளுக்கு வந்துட்டு அரசியல் தெரியும், எனக்கு அரசியலை தெரியும், அவருடைய போக்கை பற்றி யாருக்கு தெரியும்? அது முடியாது. விஜய் அப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்னா அவர் ஆயித்தான் ஆகணும், சுமந்து தான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? எம்ஜிஆருக்கு ஏற்பட்ட எம்ஜிஆர் அண்ணாத்தையும் ஆரம்பிக்கணும் அப்படின்னார் அவர். கலைஞர் தன்னோட திட்டத்தை மாற்றிக்கிடுவார் எல்லாத்தையும் அப்படி தான் சொன்னார். எம்ஜிஆருக்காக கட்சி ஆரம்பித்தவன் அவருடைய ரசிகன் தான், அது தெரியுமா? அவன் தான் அவங்க வந்து பார்த்து கா விடுறா அப்படின்னு. எம்ஜிஆர் என்னன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி கொடி கட்டிலாம் ரெடி பண்ணிவிட்டானுங்க. பார்த்தார் எம்ஜிஆர், என்ன இவ்வளோ பெரிய போல இருக்குது, ஆ சார்தான் ஓட்டுவோம் அப்படின்ட்டு அவர் ஒரு சினிமா மாதிரி அவர் ஆரம்பித்தார். ஆனால் தனது ரசிகர்களுடைய உறுதிப்பாடு இவரையும் கவர்ந்து அவரும் உறுதியாக நின்று பொதுக்கூட்டம் போட முடியாத இடத்துல ஸ்டோரில் போட்டுக்கிட்டு நின்று பேசியிருக்கார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அது தெரிஞ்சுக்கங்க நீங்கள், சாதாரண இடம் இல்லை அதெல்லாம். அப்போது இதே மாதிரி ஒரு நெருக்கடி வந்ததுன்னா விஜய் ஆதித்தா ஆகணும், வேறு வேணா என்ன இருக்குது? நிர்ணயிப்புலாம் அதில் ஒன்றும் இல்லை. மக்களுடைய அறிவு, மக்களுடைய தேர்வு, இது ரெண்டு விஷயந்தான் ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். அது ரெண்டும் வந்துச்சுனோடனே யார் வேணாலும் ஆகத்தான் தீரணும். நீங்கள் எப்போ நடிகராக இருந்தார் அவர் அப்படி, அதெல்லாம் ஒன்றும் பேச்செல்லாம் எடுபடாது. ஓகே. இப்போ பவன் கல்யாண் இன்னைக்கு துணை முதல்வர் அமைச்சர் அப்படின்னோம்னா சந்திரபாபு நாயுடுவோட ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு பரப்புரை பண்ணியிருக்காரு. அது இப்போ தான் நமக்கு தெரியுது அவர் எவ்வளோ பரப்புரைன்னு. அவருடைய எம்எல்ஏ 21 இடத்துலன்னா 21 இடத்துலையும் ஜெயிச்சு விட்டார். மக்களவையில் நின்னார், 2 இடத்துலலாம் ஜெயிச்சு விட்டார் அவர். ஸோ அவர் தான் வந்துட்டு பெரிய முதுகெலும்பை இவருக்கு இருந்திருக்கிறாரு. ஆனால் அவர் கொஞ்சம் தான் ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ இப்போ பாருங்கள், நாளைக்கு வந்துட்டு அவர் முதலமைச்சர் ஆவார் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நிர்ணயிக்க முடியாது. அது அந்த ஆந்திர மக்கள் சொல்லுவாங்க, சார்தாட்ட பவன் கல்யாணம் வச்சு டெப்டி சீஃப் மினிஸ்டராகவே நல்லா தான் இருந்தான், அப்புறம் என்ன அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். அந்த ஒரு சூழல் உருவாச்சு அப்படின்னா அவர் வந்துடலாம். தடுக்க முடியாது. எவ்வளோ பேர் ஃபெயிலியராக இருக்காங்க, சக்ஸஸ் ஆகிறவனும் உண்டு இந்திய ஜனநாயகத்தில். அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். ஸோ எனவே அப்படி வரலாம் தாராளமாக விஜய், அவருக்கு எந்த தடையும்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் சொல்கிறேன், துணிவு. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், துணிவுன்றது வேறு, ரைட்டுங்களா, சினிமான்றது வேறு, தெளிவுன்றது அரசியலில் வேறு, சினிமான்றது வேறு. அதனால தான் ஆழ்ந்து இவர் போகணும். ஸோ அவருக்குள்ள இருக்கக்கூடிய உறுதிப்பாடு தான் இதை ரெண்டு இடத்துக்கும் அவர் கொண்டு போகும். வரலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை, யாருக்கும் எதுவும் தடை இல்லை. எல்லாம் ஒன்றும் வரம் வாங்கிட்டு வந்தாலும் அவங்க அரசியல் பண்ணணுன்றதுலாம் கிடையாது. என் இப்படி கேன் பிகம் அ லீடர். இன்றைக்கி அவர் ஒரு அட்ராக்ஷன் இருக்கிறாரு, நாளைக்கு அதுவே வந்துட்டு அவருக்கு ஒரு கரிஷ்மாவாக மாறலாம். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார்.